ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வஞ்சி மிளகாய் கொஞ்சக்காரம். இன்னைக்கு நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். கடலைப்பருப்பு, சன்னா தாள் அது வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை ஊற வைக்கணும், அதனால ஃபஸ்ட் பருப்பை ஊற வச்சிடலாம். 1/2 கப் எடுத்துருக்கிறேன். துவரம்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். மொத்தம் டோட்டலாக 2 கப்பு இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழிச்சு பாட்டு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு பருப்பு ஊற வச்சு, நல்லா ஊறிடுச்சு. இது கூட நம்ம என்ன சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சில்லி எடுத்துருக்குறேன், ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்குறேன். அது மாதிரி சோம்பு, சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்குறேன். இதை வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், நம்ம ஆமை வடைக்கு மசால் வடைக்கு அரைப்போம் இல்லையா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சிட்டு அது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குறை குறைன்னு அரைச்சிருக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல், ரொம்ப குறை குறைன்னு இல்லாமல், மீடியமாக அரைச்சிருக்கேன். இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி உருண்டை வந்து கொலை கொலன்னு இருக்கும். இந்த மாதிரி அரைக்கிறது தான் நல்லது. இது கூட என்னென்ன சேர்க்கலாங்கிறத பார்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். குழம்பு தாளிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அவிச்சு எடுத்துக்கணும். தேங்காய் எடுத்திருக்கோம், துருவின தேங்காய், அது இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்தீங்கன்னா போதும். இதில் 1/2 பவுல் எடுத்துருக்கிறேன் நான், அது பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும்ன்ட்டு. கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை கட் பண்ணி போடலாம், கருவேப்பிலை ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டு தேங்காய் போட்டு கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் 2 கட் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன பவுலில், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். இது அப்படியே கொதிக்கிற குழம்புலையும் போடுவாங்க, அது இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப கொலக்கொலன்னு ஆயிரும். அதனால இப்படி உருட்டி உருட்டி வச்சுட்டு நம்ம இட்லி பானையில் வந்து 1/4 அவியல் இருந்தால் போதும். ரொம்ப ஃபுல்லாக அவிக்கணும்னு இல்லை, 3/4 குக் ஆனால் போதும். இந்த மாதிரி உருட்டிட்டு ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது, இப்படியே லைட்டாக தான் உருட்டணும். ரொம்ப டைட்டாக உருட்டினீங்கன்னா கல் மாதிரி ஆயிரும். சும்மா லைட்டாக அப்படியே உருட்டிட்டு வச்சு இட்லி பானையில் வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம முதல்ல அவிச்சு எடுத்துக்கலாம். இதை அவிறதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்புக்கு தேங்காயும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது ரெண்டும் நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணி வச்சு லைட்டா தொட்டு தொட்டு உருண்டை எடுக்க முடியும். இப்ப சூட்டோட எடுத்தீங்கன்னா உடஞ்சுதான் வரும். கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம், அதுக்குள்ள நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இப்ப ஒரு கடாயில வந்து நல்லெண்ணெய் ஊத்திருக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஊத்திருக்கிறேன். குழம்புக்கு வந்து புளிக்குழம்புக்கு காரக்குழம்புக்கு எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஊத்தினாதான் நல்லா இருக்கும், அதனால நல்லெண்ணெய் ஊத்திருக்கிறேன். அதுல வந்து குழம்பு வடகம், குழம்பு விடகம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு விடகத்தை இப்படி நம்ம உதிர்த்து விட்டுக்கணும். அது பொரியணும், பொரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆனியன் போடணும். ஆக்சுவலாக இதுவும் கூட செட்டிநாடு ஒரு குழம்பு தான், பருப்பு உருண்டை குழம்புங்கிறது செட்டிநாடுடைய பழக்க வழக்கம் தான். இது நீங்கள் வந்து அவிச்சு போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். குழம்பு கொதிக்கையில் உருட்டி போட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆயிரும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த விடகம். இதில் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் 2 வெங்காயம் வந்து 2 சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் குழம்புக்கு. சின்ன வெங்காயம் இங்கே கிடைக்கிறது இல்லை, அதனால நான் சேர்க்கலாம். இந்த குழம்பு வந்து ஒரு தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிரும். கருப்பு உருண்டை குழம்பு வந்து இங்கே நிறைய பேருக்கு என்னோட டிஷ்ஷில் இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. இந்த வடக ஸ்மெல் வந்து நம்ம முன்னேன ஒரு குழம்புக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வடகம் போட்டு தாளிக்கிற குழம்பு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த ஸ்மெல் இருக்கும்.
அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து இந்த வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வடகு ரெசிபி நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல. அது மாதிரி இந்த மசாலா பவுட்ரு, சில்லி மசாலா பவுட்ரு, குழம்பு மசாலா பவுட்ரும் கொடுக்கல. அது கேட்டுகிட்டே இருக்காங்க, நான் நெக்ஸ்ட் வீக்கில் அது உங்களுக்கு கொடுக்குறேன். தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். நீங்கள் மசாலா பவுட்ரு இல்லைன்னா குழம்பு சில்லி பவுட்ரு, தனியா பவுட்ரு ரெண்டும் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே தனியா பவுட்ரு சில்லி பவுட்ரு நீங்கள் சேர்க்கணும்னா 2:1 சேர்க்கணும். ரெண்டு டீஸ்பூன் தனியாக சேர்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ரெண்டு தனியா டீஸ்பூன்னா ஒரு சில்லி பவுட்ரு எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகம் இதெல்லாம் தனியாக நீங்கள் மசாலா, தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்புக்கு தேவையான மசாலா பவுடர், சில்லி பவுடர், ஆறு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது மாதிரி புளி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் கரைச்சிக்கலாம். இப்போ அந்த புளி தண்ணியை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்தாச்சு, அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் அதையும் இதில் சேர்த்துடலாம். தேங்காயும் ஜீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க, ஏன்னா பருப்பு உருண்டைங்கிறதுனால அது பருப்பு சேர்ந்தா கொஞ்சம் திக்காயிரும். அதனால அது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு சேர்த்துடலாம், உருண்டையை பருப்பு உருண்டையை சேர்த்துடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம. இதை வெந்திருக்கு பாருங்கள், 3/4 வெந்திருக்கு. அதை வந்து ஒன்றுனா இதில் சேர்த்துடலாம். போட்டுட்டு அடுப்புலயே இருக்கட்டும், அந்த ஹீட்லயே வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம் குழம்பு. இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணக்க மணக்க கம கமன்னு இருக்கு, அந்த ஸ்மெல்லு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, உருண்டை குழம்பு. இது வந்து ஒரு 2-3 நாள் கூட நீங்க வச்சுக்கலாம், கெட்டு போகாது. பட் ஆனால் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும், ஏன்னா வெளியில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால வெளியில் வச்சிங்கன்னா வீணாயிரும் இந்தியாவிலாம். இந்த குழம்பை வந்து நீங்கள் தோசைக்கு சேர்த்துக்கலாம், இட்லிக்கு சேர்த்துக்கலாம், ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.